தேனி அருகே 100 அடி ஆழ கிணற்றுக்குள் விழுந்து உயிருக்கு போராடிய சிறுத்தையை 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் உள்ள பூதிபுரம் கிராமத்தில் 100 அடி ஆழமுள்ள விவசாய கிணற்றில் 2 வயதான சிறுத்தை குட்டி ஒன்று தவறி விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் ராட்சச வலை மூலம் சிறுத்தையை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த போராட்டத்தில் வலை மூலம் சிறுத்தை குட்டி எவ்வித காயமும் இன்றி பத்திரமாக கிணற்றுக்கு மேலே கொண்டு வரப்பட்டது. அப்போது கிணற்றிலிருந்து உயிர் தப்பி வெளியே வந்த உற்சாகத்தில் கண் இமைக்கும் நேரத்தில் சிறுத்தை குட்டி வனப்பகுதிக்குள் தப்பியோடி சென்றது. தீயணைப்புத் துறையினரின் இந்த செயலுக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். அதே நேரம் வனப்பகுதிக்கு அருகில் உள்ள கிணறுகளில் வனவிலங்குகள் விழாத வகையில் வலை அமைக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.